போறது தென்னாட்டு சமையல். தென்னாட்டு சமையல ஒரு ஒரு ஊர்ல இருக்க வித்தியாசமான உணவுகளை வந்து அப்படியே நமக்காக சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராஜி. அதே மாதிரி இன்னைக்கு காரசாரமா என்ன மாதிரியான செட்டிநாடு வகையில் உணவுகளை நமக்காக செஞ்சு காமிக்க போறாங்க அப்படின்றத பாக்கலாம். கேப்டன் டீனியர்களுக்கு வணக்கம். நம்ம தென்னாட்டு சமையலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையான சமையல் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கொடமிளகா பட்டாணி சுண்டல். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். பட்டாணி, தேங்காய், வெங்காயம், சோம்பு, எண்ணெய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, கொடமிளகா, உப்பு, மஞ்சப்பொடி, தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பொதுவாக வந்து பட்டாணி சுண்டல் செய்யும்போது வெறுமனே காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து தேங்காய் போட்டு செஞ்சுருவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். இது கடுகு போட்டு தாளிக்க வேண்டாம், இது ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இதில் சோம்பு போட்டு தாளித்தா ரொம்ப சுவையாக இருக்கும், அதே மாதிரி வாசனையாகவும் இருக்குங்க சுண்டலில். இந்த ஏற்கனவே பச்சை பட்டாணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்பே போட்டேன்னா ஒரு ரொம்ப வேக வச்சிடாதீங்க, ரொம்ப மணிஞ்சிரும். அதனால் வந்து ஓரளவுக்கு அரைவேக்காடு வேக வச்சுனா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பொடி மாதிரி போடணும்னா காஞ்ச மிளகாய், தனியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் சேர்த்தாலும் சுவையாக இருக்கும். அது கொஞ்சம் காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை போட்டு தாளிச்சிக்கலாம். இது எந்த மாதிரி சுண்டலையும் செய்யலாம். பச்சை பட்டாணி தான் செய்யணும்னு இல்லை. நீங்கள் அந்த மூக்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, அந்த சுண்டலை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து மொச்சக்கொட்டை, அதுலேயும் செய்யலாம். இது காராமணியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இது இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இதில் கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தான் கொடமிளகாய் வதங்கினா போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், வெறும் ஜஸ்ட் வதக்குனா போதும். இது வந்து கொஞ்சோண்டு உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த பட்டாணி, அந்த பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக நறுக்கின இந்த தேங்காய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கணும், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் எடுத்து அரிஞ்சு வச்சதோட சரிதான், இதெல்லாம் சேர்க்கறது தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். இதில் ரொம்ப வந்து தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதே சமயத்தில் அந்த தேங்காய் ரொம்ப போடும்போது அது ஈவினிங் வரைக்கும் இருக்காது. சம்டைம் அதை சீக்கிரமாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தேங்காய் வந்து கம்மியாக சேர்க்கறதும் நல்லது தான். நீங்கள் தேங்காயோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, தேங்காவை கடைசியில் போட்டு ஒரு வதக்கு வதக்குவாங்க, அதுதான் கெட்டு போயிடும். இந்த தேங்காவோட சேர்த்து எல்லாத்தையும் வதக்கும் போது அது கெட்டு போகாது சீக்கிரமாக. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் டிஸ்பிளேல பார்க்கலாம். நம்ம சுவையான குடமிளகா பட்டாணி சுண்டல் தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி சுவையான உணவோட தென்னாட்டு சமையல் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடமிளகா பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சோம்பு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கின உடனே குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் நல்லா வதங்கின உடனே பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்த உடனே நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நம்ம சுவையான குடமிளகாய் பட்டாணி சுண்டல் தயார்.